வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அதற்கு இசையமைத்திருக்கக்கூடிய தோடர் சித்தன் அவர்களை இந்த இசைத்தட்டிற்கு ஆரம்பத்திலே கருத்துரையாக பேசியிருக்கக்கூடிய தோடர் இளையகம்பன் அவர்களை, இந்த இசைத்தட்டை இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய மேன்மையாளர் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களை, கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களை, பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களை, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசைத்தட்டு ஏவுகணை என பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை என்பது இதிலே வரக்கூடிய பாடல்களை குறிக்கிறது என்பதை விட, இந்த பாடல்களுடைய பொருளாக இருப்பது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சமூக விடியலுக்காக, சமத்துவத்திற்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை அல்லது அவருடைய செயற்பாடுகளை விளக்கியிருக்கிறது. அந்த செயற்பாடுதான் அந்த ஏவுகணை என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதில் குறிப்பாக இந்த ஏவுகணை என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக போர்க்களத்திலே பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்துவது உண்டு. பீரங்கி போன்ற ஆயுதங்கள் இருக்கிறது, சிறிய அளவிலே துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுதங்களுக்கும் இந்த ஏவுகணைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு, அந்த ஆயுதங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த வெடிபொருளை அந்த ஆயுதத்திலே இருந்து வெளிப்படுத்தி இலக்கை போய் தாக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆயுதங்கள் அனைத்துமே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கை மட்டுமே தாக்கக்கூடிய வலிமை பெற்றது, ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மட்டுமே சென்று தாக்கக்கூடிய வலிமை பெற்றது. இந்த ஏவுகணை என்பது நிலத்திலும் பயன்படுத்தப்படும், விண்ணிலும் பயன்படுத்த முடியும், செலுத்த முடியும், அதை நீரிலும் செலுத்த முடியும் என்பதோடு மட்டுமல்ல, இந்த ஏவுகணை அதுவே சென்று இலக்கை தாக்கக்கூடிய அளவிற்கு வேகமாக சென்று இலக்கை தாக்கும். அப்படி தாக்குகின்ற இலக்கு வெறுமனே நிற்கின்ற இலக்கு, நகராத ஒரு இலக்கு என்பதோடு மட்டுமல்ல, நகர்ந்து போகக்கூடிய இலக்கையும் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றதுதான் இந்த ஏவுகணை. அப்படித்தான் இன்றைக்கு தன்னையே ஒரு ஆயுதமாக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடர்களை களைவதற்கு, நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த டார்கெட்டை தாக்குவதற்கு முனைகின்ற ஒரு மாபெரும் ஆளுமை தான் நம்முடைய தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர். அதிலும் குறிப்பாக எப்படி ஏவுகணை நிற்கக்கூடிய ஒரு இலக்கையும் தாக்க முடியும், நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு இலக்கையும் தாக்க முடியுமோ, அப்படித்தான் இன்றைக்கு செயல்படாத அல்லது நின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்து அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மக்களை பாதிக்கிறது என்றாலும் அதையும் தாக்கக்கூடிய வல்லமையும் இருக்கிறது. சர்வ அதிகாரமும் பொருந்திய மத்தியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்களை தாக்கக்கூடிய ஆற்றலும் பெற்ற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். அந்த வகையில் உள்ளபடியே ஒரு ஏவுகணை என்றால் அது தலைவர் எழுச்சி தமிழரைத்தான் குறிக்கிறது என்பதாகத்தான் நான் பொருள் கொள்கிறேன். அப்படித்தான் நாம் பல்வேறு செய்திகளை, ஒன்றுமில்லை இந்த ஒரு வருஷத்தில், இந்த ஒரு வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே முன்கூட்டியே இது இந்த திசையில தான் போகணும்னு சொல்லி தலைவர் எழுச்சி தமிழர் கொடுக்கக்கூடிய அறிக்கை, அதற்கு பிறகு அது தொடர்ச்சியாக வந்து அரசே அந்த பாதைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். மத்திய அரசு நிதி அமைச்சகம் இந்த பேங்க் லோன் சம்பந்தமாக கூட ஒரு 3 மாதம் வட்டியை காட்ட செலுத்த தேவையில்லை நாங்க, ஆனால் அந்த வட்டியை செலுத்த தேவைன்னா அதற்கு பிறகு வட்டி போட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு வருகின்ற பொழுதே முதல்லயே தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னது, இது 3 மாதத்திலாம் தீர்ற பிரச்சனை இல்லை, குறைந்தபட்சம் 6 மாதமாவது இதை நீட்டிக்கணும்னார். இன்னும் சொல்ல போனால் ஓராண்டு கூட இதை நீட்டித்தால் தவறில்லை என்கின்ற அளவிற்கு அவர் அறிவுறுத்தினார். ஆனால் அதற்கு பிறகு தான் அரசு அந்த நடவடிக்கை எடுக்குது. எனக்கு இன்னமும் பசுமையாக நினைவு இருக்கிறது, இந்த கொரோனா அறிவிப்பு வந்த உடனேயே தலைவர் எழுச்சி தமிழர் மக்களிடையே இது தொடர்பான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும், இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு உரையாடல் போன்ற ஒரு பதிவை வந்து செய்திருந்தார். அப்படி அந்த பதிவை செய்கின்ற பொழுது தலைவர் எழுச்சி தமிழகத்தில் அந்த கருத்துக்களை கேட்கின்ற பொழுது அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார். இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, இந்த கொரோனா என்கின்ற இந்த வைரஸை பற்றி
போதுமான தகவல்களோ அல்லது அது தொடர்பான அறிவோ வந்து அறிவியல் சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட அதை பற்றி தெரியல தெரியல என்பதை விட அது தொடர்பான புரிதல் இல்லை அப்போ அவங்க கேட்கும்போது இந்த கொரோனா இன்னும் 3 மாதம் நீடிக்கும் 4 மாதம் நீடிக்கும்னா இன்றைக்கும் கூட அந்த பதிவு வந்து தலைவருடைய முகநூல் பக்கத்தில் இருக்கிறது யூடியூப்பில் இருக்குது தலைவருடைய யூடியூப்பில் இருக்கு போய் பாருங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இந்த தாக்கம் இருக்கும் இந்த கொரோனாவுடைய தாக்கம் இருக்கும் அது 2 வருஷம் நாம் இதோட வாழ பழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்பதை முன்கூட்டியே ஒரு தெளிந்த நீரோடை போல சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் தலைவரிடத்தில் இருக்கிறது அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இங்கே குறிப்பிட்டதை போல தலைவரை தொடர்புடைய தலைவருடைய செயல்பாடுகள் தொடர்புடைய பல்வேறு பதவிகளை பல்வேறு தளங்களிலே செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவை என்பது மக்களுக்கானது மக்களுக்கு வந்து என்னென்னு புரிவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது இது போன்ற ஏவுகணைகள் இன்னும் பல ஏவுகணைகள் வர வேண்டும் நம்முடைய ஏவுகணையாக இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழருடைய செயற்பாடுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கான பணிகளை முன்னெடுப்பதிலே தோழர் ருக்குமாங்கதன் போன்ற தோழர்களோடு என்றென்றைக்கும் நாங்களும் துணை இருப்போம் என்பதை ஒரு உறுதியாக இந்த தருணத்திலே சொல்லி தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம்